எப்படின்னு கேக்குறீங்களா? புரிஞ்சு போச்சா? ஊட்டி இருக்கிற வீட்டுல போர்ல மாட்டியாச்சு. வாடகைக்கு வீடு பார்க்க வர என்ன ஒரு ஆளை காணமே. வாங்க வாங்க. என்ன சார் இங்க நின்றுங்க? வாங்க சார், இதுதான் சார் வீடு. வீட்டை ஏன் வாடகைக்கு விடுறாங்கன்னா, வீட்டுக்கு சொந்தக்காரர் வியட்நாம்ல இருக்காரு. இத பூட்டியே வச்சிருந்தா கெட்டு போயிடும். அதனால பூட்டி பெருக்கி விலை கொளுத்தி வைக்கிறதுக்கு ஒரு நல்ல குடித்தனம் வேணுமே தான் வாடகைக்கு விடுறாரு. என்ன வாடகையில முடிச்சிடுற? 100 ரூபாயில பாக்க சொன்னீங்க. நான் 50 ரூபாய் குறைச்சு 750 ரூபாயில பாத்துருக்கேன். ஆனா 3 மாசம் வாடகை அட்வான்ஸா தரணும், 1 மாசம் வாடகை எனக்கு கமிஷனா தரணும், அதுல 1.5 மாசம் வாடகையே இப்ப தரணும். இப்பவா என்ன புதுசா இருக்கு? என்னங்க நீங்க பட்டணத்துல வீடு கிடைக்கணும் சாதாரணமா? நான் நீங்க போட்டி போட்டு சரி, வீட்டுக்கு எப்பாடா குடுக்குறது? காலையில 10 மணிக்கு பணத்தோட வாங்க, நான் சாரிய வாங்கி கொடுத்துறேன். எப்படி 2000 ரூபாய் சம்பாதிக்கிறது? பொதுமக்களை ஆக்ரோஷமான மல்யுத்தம் வியாபாரியா சவால் விடுகிறார். பரவேர் வேண்டுகோளுக்கு இணங்க 16வது முறையாக இந்த ஊருக்கு வந்திருக்கிறார். போட்டியில் அவரை ஜெயிப்பவருக்கு ₹2000 அன்பளிப்பு. பெரும்புதைக்க ரசிக பெருமக்களே, இதுவரை பயில்வான் வியாசர்பாடி வியாசுடன் மோதிய 3 ஜோடிகள் மண்ணை கவினார்கள் என்று பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து 4வதாக மோத இருப்பது காட்டாக்குச்சி காலமிக பயில்வானிடம் கட்டுத்திறந்த கொய்யாத்தோப்பு கோணிப்புலகன் கோபால்சாமி. அதோ வருகிறார், வருகிறார், வந்து என்ன ரோட்டு சண்டை போற மாதிரி சோடா பாட்டில தூக்கிட்டு வந்திருக்க? இது காட்டா குஸ்தியா? சரி சரி, கொண்டு வையா. ரெடி? கொஞ்சம் இவரை பார்த்த நாடாவது நல்லா கட்டிக்கிறேன். ரெடி 1 2 கொடுத்துக்கிறேன். அப்புறம் குடிக்க முடியுதா என்னமோ? அதெல்லாம் முடியாதுயா, மோதியா முதல்ல. 1 2 இறக்கிட்ட தெரிஞ்சிருமா? இந்த வாங்க வாங்குது, நீ ஏன் அதுக்குள்ள வர? கேவலமா நினைக்காத, அடுத்த ரவுண்ட்ல பேயடி நாயடி. யார் நீதானே? அந்த ஆள் வாங்குறான் பாரு. அந்த ஆள நீ ஜெயிக்கிறதா? ஜெயிச்சா என்ன தர? ஜெயிச்சா 100 ரூபாய் தர. எடுத்து வைங்க, வரேன். கண்ட முடியிற வரைக்கும் இரு, தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. Thank you.
பெரிய வீரன் தான். இந்தாங்க அன்பளிப்பு. அடுத்த வாரம் அரங்கேற்றம் பண்ணிடலாம். என்ன கூட்டி போட்டு இறங்கிருக்கு. கொய்யா இல்லையா?
புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றதை விட
எல்லாமே எதிர்பாராம நடக்குதுன்னு சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும் இல்லீங்களா? ஐயோ, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட டியூஷன் கத்துக்க வந்திருப்பேனே. தம்பி, நீ என்ன படிச்சிருக்கிற? என்னங்க, எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல 3ஆம் கிளாஸ் முடிச்சேன். அதிகமா படிச்சா அப்புறம் போக மாட்டேன்னு யாரோ சொல்லிட்டாங்க. எங்க அப்பா நிறுத்திட்டாரு. அப்புறம் என்ன, வெளியில திண்ணையில உட்காந்துருவோம், அஞ்சு முடிச்சுக்கிற பாதிக்கு மேல படிக்கணும், அப்பதான் சுவையா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லி கொடுக்கணும் நம்பி போறேன். நான் என்ன எங்க அண்ணன் மாதிரி மறதிக்காரனா? கண்டிப்பா சொல்றேன், நீ போர் அடிக்காம போ மாமா. என்ன இவன், என்னையே விரட்டுறான். என் காதலை பத்தி இவனுக்கு என்ன தெரியும்? போடி போய மறந்துடாத. இப்ப போறியா இல்ல? நீ படிக்க விடாம தொல்லை பண்ணிட்டு இருக்கிய. என்ன நீ என்ன அதிகாரம் பண்ற? அடிச்ச பல்லுகளை உடைச்சிருக்கலாமா? என்னமா மல்லிப்பு மட்டும் ஆடுது? என்ன மட்டும் ஆடுது? முதல்ல காதல மிஷின் வை. காருக்குள்ள உனக்கு ஒரு பெரிய லேத்து பட்டே வைக்கணும். இப்ப சொல்லு. ஒண்ணு இல்லடா ராஜ்குமாரு, உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்க முடியாதுன்னு சொன்னேன். அப்பள இந்த புக்க. ஐயோ தலையில. அதும் ஊரே யாவரும் கேளி. இப்ப வந்தாரு. ஏடா குடும்பம், ஏதாவது செஞ்சு அவரை விரைக்க போறாரு. யாதும் ஊரே ஊரே ஊரே. எங்க ஊர்ல இப்படியா எங்க ஏச்சுட்ட? தம்பி புத்தகம் படிக்குது. தம்பி புத்தகம் படிக்குது, நானும் படிச்சு பாக்குறேன். என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சு கிழிச்சிட்டு இருக்கேன். முதல்ல ரூமுக்கு போங்க. மூழ்க போறேன்னு துடிக்கிறான். அப்ப கப்பல்ல இருக்கிறவன் பரவாயில்லப்பா, கடலுக்கு அடியில போனா முத்து கிடைக்கி எடுத்துக்கேன்னு சொன்னானா? எப்படி இருக்கு ஜோக்கு? சிரிப்பு வரல? சிரிப்பு வரலையா? நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல உமா, தாத்தா கிட்ட பேசி நிச்சயதார்த்தத்தை பண்ணிட்டு போலாம்னு இதையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். உமா, திரும்ப இதெல்லாம் வெளியே எடுத்துட்டு போறது அவ்வளவு நல்லதா இல்லை? இந்தாம்மா இத வச்சுக்கோ. ஏன் தயங்குற? ஒரு அண்ணன் கூட தங்கச்சிக்கு பூ கொடுக்கலாமே. வாங்கிக்கம்மா. ஐயோ, 1000 ரூபாய் வேஸ்ட் பண்ணாம சட்டியா இருக்கு சாப்பிடுமா?
அம்மா, இந்த சந்தோஷத்துல சாப்பிடாம வந்துட்டேன். பசிக்குது. இந்த பழத்தை நான் சாப்பிட்டுக்கிட்டேன். தங்க வைக்கிற விலைக்கு ராஜ்குமார், நீ போடுப்பா. ஆமா, என்ன தப்பா நினைக்காதீங்க மாமா. நீதான் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க. என்ன மாமா சொல்றீங்க? நான் உன் மானம் இல்ல, உன் சிங்கப்பூர் மானை கள்ள கடத்தல மாத்தி கம்பி அணிட்டு இருக்கான். நான் ஒரு பிளாட்ஃபார்ம், நான் செஞ்ச ஒரு சிறு தவறுனால உங்க அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, கடனாளி ஆயிட்டாரு. அதனால இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யணும்னு இங்க வந்தேன். வந்த இடத்துல உமாவை சந்திச்சேன். உமா என்ன காதல் பண்றதா நம்பி வள்ளியூரையும் கோயம்புத்தூரையும் ஏமாத்தி பணம் சம்பாதிச்சு. இனிமே இந்த குடும்பத்துக்கு நான் உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், உமாவுக்கு நீ மாப்பிள்ளை ஆயிட்டேன். நான் வர்றேன். மாமா, எங்களை விட்டுட்டு நீ எங்க போற? அந்த கோயம்புத்தூரும் வள்ளியூர் வந்தா என்னால எப்படி சமாளிக்க முடியும்? பிறரை ஏமாத்தி தான் வாழணும்னு நினைக்கிறவன் என்னைக்காவது ஒரு நாள் ஏமாந்து போவாங்கிறதுக்கு நானே உதாரணம் ஆயிட்டேன். இனிமே நான் யாரையும் ஏமாத்துறதா இல்ல. நான் வர்றேன். நீங்க இல்லன்னா எங்களுக்கு கல்யாணமே நடக்காது. நாங்களும் உங்க கூட எங்கேயாவது வரோம். இதெல்லாம் வம்பா போச்சு. கிணறு தோண்ட பூதம் பரப்பிடுச்சு. முடிச்சு போட்டு விட்டத நீங்க தானே அவுத்து விடு மாமா. முடிச்சு அவுக்கிறது தப்புறா. நீ உமா கழுத்துல மூணு முடிச்சு போடணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். கூட ஏற்பாடு பண்றேன். டேய் டேய், இன்னைக்கு நல்ல நாடுறா. உமா வரல, நீயே மாட்டி வர. மலர்கை நீட்டுமா. மாகல்யம் தந்துனானே நவஜீவன ஹேதுனா கண்டே பத்ம கண்டே உம அகண்டே உம அகண்டே உம அகண்டே உம உம அதரின்னல் நன்னல்லோ அதரின்னல்லோ. என்ன அண்ணன் ஆராதனம் பண்றத பார்த்தா வீட்டுல யாரும் இல்லையோ? ஆமாங்க, ஐயாவும் அம்மாவும் திருப்பதிக்கு போயிருக்கிறாங்க. சின்னையா டீச்சிங்க போயிருப்பாரு. சமயக்காரங்கிறத மறந்துடாங்க. ஆமா, குடிக்க என்ன வச்சிருக்க? சிகரெட் இருக்கு. ஏன் சிகரெட் மாதிரி இருக்கு உன் வாய்க்கு? ஒரு சிகரெட்டா உங்களுக்கு தான் புரிக்கு பொண்ணு வராதா? ஐயோ, நம்ம வீட்டுல ஏதாவது புரிக்கிட்டு போயிருப்பாரு. நீ கடையில இருக்கோ, அங்கேயே போட்டு கொண்டு நிலையில. என்ன கேட்குது? பக்கத்து விட்டு பரமசிவம் பத்திரிகையில படிச்சு சொன்னான். என்ன பயில வர போகுதுன்னா? இல்ல, மாப்பிள்ள பாஸ் ஆயிட்டாருன்னு சொன்னா. பேப்பர்ல வர்றதெல்லாம் நம்பிச்சா வந்தீங்க. அச்சுப்பிள்ள நம்பர் மாறி போச்சு, அதனால ராஜ்குமார் பயில். அடுத்த பேப்பர்ல வந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த நேரம் உனக்கு பாட்டு. தம்பி, நான் சொல்றேன் கேளு. என் பொண்ணுக்கு கண்ணு நல்லா இருக்கும் போதே கல்யாணத்தை முடிச்சிருவோம். இப்பவே காலேஜமா அவ்வளவு நீட்டமா தள்ளி போட வேணாம்னு சொல்றேன். ராஜ்குமாருக்கும் உங்க பொண்ணுக்கும் சரியான நிச்சயம். அது போதும், அது போதும். ஆனா நான் சொல்றபடிதான் நீங்க கேட்கணும். நீ சொல்றபடிதானப்பா நான் கேட்கறேன். மாசம் 2000 ரூபாய் அனுப்புறேன். அட, என்னங்க பைய 2000? போலாப்பூர் சொக்கலிங்கம், சென்னிமலை சேதுராமலிங்கம், இவங்க எல்லாம் மாப்பிள படிப்பு செலவுக்கு 10000 தாரு, 15000. குடும்பத்துல விளக்கேசி வைக்கணும் அப்படின்னு ஆள் இல்லாத இடத்துல கூட்டிட்டு போய் என் காலில் விழுந்தான். எனக்கோ இறங்கின மனசு. சரி, போனா போகுது. நம்மளால ஒரு பக்கம் எரியட்டுமே. எரியட்டுமா? என்ன விளக்கு? விளக்கு விளக்கா? அது மட்டும் இல்ல, மாப்பிள்ளையுடைய அண்ணன்கிட்ட உங்களை பத்தி எக்கச்சக்கமா சொல்லியிருக்கிறார். கோயமுத்தூர் சம்பந்தம் அருமையான சம்பந்தம், அவர்கிட்ட கருப்பு பணம் வெள்ள பணம் எக்கச்சக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கு. நீங்க போற போக்க பார்த்தா இந்த சம்பந்தத்தை இழந்துருவீங்க. தம்பி, தம்பி அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. உன் சொல்படி கேக்குறேன்ப்பா. வேணும்னா அந்த 2000 சேர்த்து இன்னொரு 1000 அனுப்புறம்ப்பா. உபாசாமி, உபாசாமி ஐயா புரோக்கா. சரி, பொறுக்கி பொண்ணுமா, நீங்க எப்படி இங்க? மாப்பிள பாஸ் ஆயிட்டான்னு கேள்விப்பட்டேன். பஞ்சாங்கத்தை பாக்கத்தான் அசம்புதான். இன்னொரு வம்பு வந்துகிட்டு இருக்கு. வள்ளியூர் குடைவெள்ள வர்றாரு. வள்ளியூர் வர்றா? வள்ளியூர் குடையா? இல்லங்க, வள்ளியூர்ல குடைவெள்ள குருமூர்த்தின்னு ஒரு பெரிய பணக்காரரு, அவருக்கு ஒரு பொண்ணு. அதையும் நாங்க போய் எடுத்துறா. போய் வள்ளியூர் பிரேக் போட்டு போய் எடுக்கப்பா. பிரேக் போடுறது காலைல கிரீச தலைவிட்டு வர்றானா? அவர் ஏன் தலைவிட்டு வர்றாருனா, எங்க மாமா அவங்க ஊருக்கு போய் உன் பொண்ணு என் தம்பிக்கே கொடுக்கணும்னு சத்தியம் வாங்கிட்டாரு. ஐயோ, அப்ப என் பொண்ணுடைய கேதி உங்க நல்ல காலம் பாருங்க. அவங்க ஊர்ல அய்யனார் கோயில்ல ஆடு வெட்டும் போது இந்த பொண்ணு குறுக்க போயிடுச்சு. பெட்டி இந்த பொண்ணு மேல விழுந்துருச்சு. அந்த ரத்தக்கலவையை பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கு புத்தி சுவாதீனம் எல்லாம் போச்சு. சரி, அவங்க அப்பனையும் நிக்க வச்சு வெட்ட வேண்டியதானே. 60 மணிக்கு போச்சுன்னு விட்டுட்டாங்க. அதுல இருந்து மாசம் ஒரு வாட்டி இங்க வருவாரு. வந்து என் மகளுக்கும் உன் தம்பிக்கும் கல்யாணத்தை பண்ணி வை, என் மகளுக்கும் உன் தம்பிக்கும் கல்யாணத்தை பண்ணி வை அப்படின்னு உளரும். 4 நாள் தங்கும், அப்புறம் போயிடும். இவ்வளவுதான், உட்காருங்க. அவ்வளவுதானே? ஒண்ணும் வேற பயம் ஒண்ணும் இல்லையே. இருக்குதுங்க. என்னது அது? அடிக்கடி சிரிக்கும். நீங்களும் சிரிக்கணும். அது சொன்னதையே நீங்களும் சொல்லணும். இன்னைக்கு ஆபத்து. என்ன ஆபத்து? அது வரும்போது ஒரு குடையோட வரும்.
என்ன அது எனக்கு செஞ்சது குடபுடி நான் சொல்ல போறேன். ஐயோ அந்த குடையில வாங்க ஆபத்து இருக்குது. கிங்குமா? ஆமா. அதுக்கு எதிரில் யாராவது ஷூ போட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கு பிடிக்காது. அப்படியா? இப்போ நான் ஷூ போட்டிருக்கேன்னு அதனால நான் சொல்றேன். அது குடையை விரிச்சிருச்சுன்னா கோபம் வருதுன்னு அர்த்தம். உடனே ஷூவை தள்ளிட்டு நீங்க தக்கத்துல வச்சுக்கணும். இல்ல உடைய வழியே குத்திடும். மழை போய் ஆஸ்பத்திரியில இருக்கான். என்னப்பா சொல்ல இது? ஒரு பொண்ணை பெற்றதுக்காக கொடைக்கு பயப்படுவேனா, குத்துக்கு பயப்படுவேனா, உன்னுடைய சத்தத்துக்கு பயப்படுவேனா? ஐயோ நான் ஊர்ல கோவலத்தோட தான் இருப்பேன். வெளியில கிளம்புனா தான் வேட்டி. நீ உள்ள வா, எல்லாம் பாத்துக்கோ. பைத்தியம் புடிச்சதுன்னா பாதி காலத்து மேலதான் துணியை கட்டுவானா? அதையும் கவனிக்கிறீங்க? நீ என்னப்பா கொடை உடனே என்ன குடைஞ்சுகிட்டே இருக்கிற? சரிங்க, நான் போய் அவரை எப்படியா சமாளிச்சு அனுப்ப பாக்குறேன். இல்ல வீட்டுக்குள்ள வந்துட்டு தான் போவேன்னு வந்தா நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத, ஞாபகம் இருக்கும். ஐயோ பணம் இருக்கிற வீடுன்னா இப்படிதான் பல வயலுக்கு பைத்தியம் பிடிக்குமா? எல்லாத்துக்கும் இப்பவே பத்திரிகையில படிச்ச கல்யாணத்தை முடிச்சிட்டு போயிடலாம்னு வந்துட்டேன். கல்யாணத்தை முடிக்கலாம், சின்ன சிக்கல். உனக்கு சிக்கல், அந்த ஆளுக்கு விக்கல். அங்க பாருங்க. பயங்கரமான பார்வை குடிச்சிருக்கான் அந்த ஆளு. இல்லங்க, எங்க மாமாவுக்கு இவரை சுத்தி வளைச்சு சொந்தம். இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ண தன்னுடைய தம்பிக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எங்க மாமா சத்தியம் பண்ணிட்டாரு. என் பொண்ணு கறி? உங்களுக்கு ஒரு நல்ல நேரமா என்னமோ, இவருடைய மக பத்த வைக்கும் போது அடுப்பு வெடிச்சு நெருப்பு பிடிச்சு பாதி வெந்து வேகாம வாழையில விளக்கினை தடவி படுக்க போட்டு. நான் செத்து விட்டுக்கே போக மாட்டேன். இந்த ஆள் என்ன கோரமான விஷயத்தை அடுக்க முடியல அடுக்கிறானே? அந்த நிகழ்ச்சிய இவர் நேர்ல பார்த்தாரு. புத்தி சுவாதீனம் எல்லாம் போச்சு. எந்த கொம்பை பார்த்தாலும் இப்படித்தான் ஆகும். அதுல இருந்து எப்பவாரு ஒரு நாள் இங்க வருவாரு. எப்ப என் மகளுக்கு உங்க தம்பியும் கல்யாணம், எப்ப என் மகளுக்கு உங்க தம்பியும் கல்யாணம்னு கேட்டு ஒரே தொல்லங்க. போட்டோம் இவரால எனக்கு ஒண்ணும் தொல்லை இல்லையா? இருக்குது. எங்க என்ன? இல்லங்க, நீங்க சிரிச்சாதான் அவர் சிரிப்பாரு. நீங்க சொன்னதையே அவர் திரும்ப சொல்லுவாரு. அதை விட முக்கியம், அவர் ஷூவை எடுத்து அக்கல்ல வச்சுட்டாருன்னா கோபம் வந்துருச்சுன்னு அர்த்தம். உடனே கொடைய விரிச்சிடணும், இல்ல ஏறா கூட வாய்ப்பு. என்னையா இது ஒரு பொண்ணை பெற்றதுக்காக எவன் வந்துக்கலாமோ நான் பயப்படுமா? வேண்டாம், திரும்பி ஊருக்கே போயிடுங்க. அதுவும் நல்லதான், நீங்க போங்க. பைத்தியத்தை அனுப்பிச்சுட்டு அப்புறம் லெட்டர் போறேன், வாங்க. இனி ஒரு தடவை திரும்பி வர முடியாதுயா? என் பொண்டாட்டி பேருகாரா? இந்த வயசு இல்லையா? அதுக்கு வயசாது, காரியத்தை முடிச்சிட்டு போயிடலான்னு வந்திருக்கிறேன். சரி அப்ப வாங்க. சொன்னதை மறந்துடாதீங்க, கொடைய விரிக்கணும். ஆமா, இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். என்கிட்ட இருக்கிற சாமான்கள்லாம் இவ்வளவுதான். அங்க வந்து வேற எதையாவது விரிகிறீன்னா என்னால முடியாது. ஐயா நீ சொன்னது இவருதானா? ஐயா நீ சொன்னது இவருதானா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. அங்க இப்போ எப்படி இருக்கு? அங்க இப்ப எப்படி இருக்கு? அங்கங்க அப்படி அப்படியே இருக்கு. ஆனா ஒரு நல்ல டாக்டரா பார்த்து கவனிக்கப்படாதா? ஆமா, ஒரு நல்ல டாக்டரா பார்த்து கவனிக்கப்படாதா? நீரால யாருங்க? அப்ப இத ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப இத ஒண்ணும் செய்ய முடியாது. ஐயோ, கைய வைக்கிற தலையில வச்சா, தலையில வச்சா, மூக்குல வச்சா, மூக்குல வச்சா. பார்வே ஒரு மாதிரியா தான் இருக்கு. பார்வே ஒரு மாதிரியா தான் இருக்கு. எது எது? ஏப்பா ஏப்பா, சொன்ன மாதிரியே கொடைய பாக்கு. பார்க்குது.
தம்பி பார்த்தா பரிதாபமா இருக்கு. தனியா ரூமுக்குள்ள போட்டு பூட்டு. தம்பி பார்த்தாலே பயமா இருக்கு. இந்த அடுப்படையால் குச்சிரும் போல. அங்க என்ன பார்வை?